ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம விர்ச்சுவல் மெமரியோட ரொம்ப ஷார்ட் வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் ஷார்ட் வெர்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஏன்னா எக்ஸாமுக்கு நமக்கு நிறைய படிக்க இருக்கும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்ல போகிறேன், டீட்டெயில்டாக வேணுன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ விர்ச்சுவல் மெமரியோட தேவை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விர்ச்சுவல் அப்படின்னா என்ன? ஒரு இல்யூஷன். ஸோ மெமரி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதோட நீட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய டைம் படம் பார்த்துருப்போம், வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்ன ப்ரோக்ராம் வேணால் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்ன ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராமோட சைஸ், ஸோ ப்ரோக்ராமோட சைஸ் வந்து ஏன் ரேமோட சைஸோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணேன். ஸோ எப்போதுமே மெயின் கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்ன ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து ரேமில் இருக்கணும். ஸோ ப்ரோக்ராம் மஸ்ட் பி ஆன் ரேம். ஸோ என்ன ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணாலும் அது டெஃபினட்டாக ரேமில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என் ப்ரோக்ராம் சைஸ் வந்து 10 GB, என் ரேம் வந்து 3 GB இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸில் நான் என்ன பண்ணலாம்? ஸோ இதோட சொல்யூஷன் தான் விர்ச்சுவல் மெமரி. ஸோ விர்ச்சுவல் மெமரி கான்செப்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்மளால் வந்து ரேம் சைஸோட அதிகமாக ப்ரோக்ராம் இருந்தாலுமே அதை வந்து ரேமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்படி சார் முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் எப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்குது, P1. ஸோ P1 ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் அந்த ப்ராசஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராசஸை பார்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ P0, P1, P2, P3. ஸோ என் ப்ராசஸ் வந்து P1, நான் சின்ன சின்ன பேஜஸாக பிரிச்சிருக்கேன். ஸோ நம்ம பிரிக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பேஜஸ். இந்த பெரிய ப்ராசஸை ஸ்பிளிட் பண்ணுறேன், என்னவா ஸ்பிளிட் பண்ணுறேன், பேஜஸாக ஸ்பிளிட் பண்ணுறேன். ஸோ P0, P1 இதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டே போகிறேன். இதோட அட்வான்டேஜ் என்ன சார், ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, என் மெயின் மெமரியில் எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரிய ப்ராசஸை சின்ன சின்னதாக பிரிச்சுட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த சின்ன சின்ன பேஜஸை நான் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ப்ராசஸ் P1 P0 ஒரு P1 அதை இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு, அதோட ஒரு குறிப்பிட்ட பேஜை மட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸ் P1 P2 போட்டிருக்காங்க, ப்ராசஸ் P2 P0. ஸோ இதெல்லாம் போட்டாங்க, இதை போட்டாங்க, இதை போட்டாங்க, P2 P0. ஸோ இந்த மூணுத்தையும் போட்டாங்க. இது முடிஞ்சோடனே வேற எது இடம் இருந்துச்சு அப்படின்னா மீதி எல்லாத்தையும் போட்டுருவாங்க. தென் மெயின் மெமரியில் எப்போதுமே ஒரு சில குறிப்பிட்ட பிளாக்ஸில் OS இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இது தவிர அடிஷ்னலாக என்ன இருக்குது? பேஜ் டேபிள் இருக்குது. ஸோ பேஜ் டேபிள் பார்க்கறதுக்குன்னா பேஜ் டேபிளோட நீட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ செகண்டரி மெமரியில் இருக்குல்ல, ஸோ செகண்டரி மெமரியில் இந்த 0, 1, 2, 3 எழுதியிருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பேஜஸ். ஸோ செகண்டரி மெமரி ஜென்ரேட் பண்ணுற அட்ரஸ் இருக்குல்ல, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஜிக்கல் இல்லை விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செகண்டரி மெமரியில் வர அட்ரஸை வந்து எப்போதும் லாஜிக்கல் அட்ரஸ் இல்லை விர்ச்சுவல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் மெமரியில் வர அட்ரஸை எப்போதுமே நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ எப்போதுமே என்ன பண்ணணும்னா, ப்ராசஸர் வந்து ஒரு லாஜிக்கல் அட்ரஸ் தான் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த லாஜிக்கல் அட்ரஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஏன்னா ரேமில் நமக்கு என்ன தேவை? ஃபிசிக்கல் அட்ரஸ் தான் தேவை. ஸோ மெயின் மெமரினா என்னென்னா ரேம். ஸோ ப்ராசஸர் எப்போதுமே லாஜிக்கல் அட்ரஸ் கொடுக்குறதுனால எனக்கு அதை வந்து ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூனிட் பேர் தான் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட், ஸோ MMU. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் என்ன பண்ணுன்னா லாஜிக்கல் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த கன்வெர்ஷனான ரிசல்ட், இந்த ரிசல்ட்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போனோ பேஜ் டேபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு பேஜ் டேபிளில் ஒன்றுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸ் P1 பேஜ் டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட லாஜிக்கல் அட்ரஸ், P0 லாஜிக்கல் அட்ரஸ் என்ன, ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன. ஸோ P0 லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், P0 ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஸோ பேஜ் டேபிள்குள்ளே என்ன இருக்குன்னா லாஜிக்கல் ப்ளஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ், இது ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்கோ ஒரு ஒரு ப்ராசஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பேஜ் டேபிள் இருக்கும் மெமரியில். ஸோ P1 ஒரு பேஜ் டேபிள், P2 ஒரு பேஜ் டேபிள், அதை தான் இங்கே டயக்ராமேட்டிக்கலி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் ஹை லெவலில் பார்த்து வச்சுக்கோங்க. பேஜ் ஃபால்ட். ஸோ பேஜ் ஃபால்ட்னா என்ன சார்? ஸோ பேஜ் ஃபால்ட்னா என்னன்னா நான் தேடுற பேஜ் எனக்கு கிடைக்கலை. ஸோ நான் ஒரு பேஜ் தேடுறேன், அதை எனக்கு மெயின் மெமரியில் கிடைக்கல அப்படின்னா அது வந்து பேஜ் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா TLB, ஸோ டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர். ஸோ டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபரோட தேவை என்ன? தேவை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், என்ன ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு பேஜ் டேபிளில் பார்க்குறோம். இது மொதல் ஸ்டெப்.
பேஜ் டேபிளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரியை ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டு எனக்கு மெமரி ஆக்சஸ் தேவைப்படுது. ஸோ நார்மலாக என்ன ஆகுது, ரெண்டு மெமரி ஆக்சஸ். ஸோ எப்போதுமே மெமரி ஆக்சஸ் வந்து காஸ்ட்லியான விஷயம். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎல்பி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஎல்பி என்ன அப்படின்னா ஒரு கேட்ச் மெமரி. ஸோ டிஎல்பியில் வந்து இந்த பேஜ் டேபிளில் எந்த என்ட்ரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், ஸோ எது அடிக்கடி வருதோ அந்த என்ட்ரிஸை மட்டும் வச்சுருப்போம். ஸோ அதை டிஎல்பியில் வச்சா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ரெண்டு மெமரி ஆக்சஸ் தேவைப்படாது, எனக்கு ஒரு மெமரி ஆக்சஸ் தான் தேவைப்படும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெர்ச்சுவல் மெமரியை பொறுத்தவரையும். இதை தவிர அட்வான்டேஜஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களால் லாஸ்ட் மூமெண்ட்டில் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போய் இதை எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் இந்த ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லாஜிக்கல் அட்ரஸை எப்படி ஃபிசிக்கல் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறோம், இதோட ஸ்டெப்ஸ் என்ன, ஓர் எப்படி பண்ணுறோம் டயக்ராமெட்டிக்கலாக அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் இந்த டயக்ராம். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு விஷயமா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் எழுதிடலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பை பை.